நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை முஹையுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலே பகுதி நேரமாக இயங்கி வருகின்ற ஹிஃபுல் பிரிவுக்கான அதிபர் சங்கைக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் எம் எச் எம் தன்சீம் ஹவுசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்காக. الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال النبي صلى الله عليه وسلم وقال الله تعالى في حديث القدس من آذاني وليا فقد آذنته بالحرف இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. இவ்வுலகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த எம் உயிரையும் விட மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபிஉ தாபிஈங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் சுஹதாக்கள் சாலிஹீங்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தனும் கருணையும் சலாமெனும் இடேற்றமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக் கொண்டதன் பின்னால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் அனைவர்களும் புனிதமான ஒரு மஜ்லிஸிலே புனிதமான ஒரு மஜ்லிஸை முடித்துவிட்டு மார்க்க விடயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். உண்மையில் அல்லாஹுடைய அருள் வேண்டும், அல்லாஹுடைய ரஹ்மத் வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை நோக்கி நாடி வந்தார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல சுபஹானஹு வ தஆலா நிச்சயமாக அருளை கொடுத்தே ஆகுவான். யார் யாரெல்லாம் கெட்ட நோக்கத்தோடு இந்த மஜிலிசை கேவலப்படுத்த வேண்டும், இந்த மஜிலிசுடைய விடயங்கள் தவறான முறையிலே சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கிலே யார் வருகின்றாரோ அவர்கள் அவர்களுடைய இறுதி முடிவை பயந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மரண தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமா வாயில் வராத வண்ணம் அல்லாஹ் ஆக்கிவிடுவான். நிச்சயமாக அது நடைபெறும் என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இதை முதலாவதாக நான் சொல்லிக் கொண்டு விட்டு இந்த பயானிலே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய சில கேள்விகள் அதற்கான பதில்களை நான் தரலாம் என்று நினைக்கின்றேன். அது என்ன அப்படி என்றால், இந்த உலகத்திலே எது எதெல்லாம்
மார்க்கத்திலே இருந்ததோ சர்வசாதாரணமாக மார்க்கம் அங்கீகரித்த ஒரு விடயமாக இருக்கின்ற அனைத்தும் இப்பொழுது அது மிக பிரமாண்டமானதாக ஏதோ ஒரு புதிதாக வந்ததாக மக்களுக்கு மத்தியிலே இப்பொழுது அது சொல்லிப்பட்டுக்கொண்டிருக்கின்றது. அதாவது மார்க்க அறிஞர்கள் அவர்கள் அவர்களால் இந்த விடயங்கள் புகுத்தப்படுகின்றன. உண்மையிலே இது சம்பந்தமான தெளிவை நாங்கள் பார்க்க வேண்டும். கணியத்துக்குரியவர்களே, உண்மையிலே ஒரு விடயத்தை ஒரு விடயமாக சொல்லி அதை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற போது அதை தாங்கிக் கொள்ள முடியும். அது பிழையான முறையிலே சொல்லிக் கொடுத்து வழிகெடுக்கப்படுகின்ற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எப்படித்தான் யாரைதான் எந்த நிகழ்விலோ எப்படியெல்லாம் வழிகெடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கப்படுகின்றதோ அதை அனைத்தும் அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். ஈமான் உள்ளவர்கள் ஈமானிலே உறுதியானவர்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. கணியத்துக்குரியவர்களே, நான் சில விடயங்கள் வாலிபர்களுக்காக, வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்காக வேண்டி சில விஷயங்களை சொல்லுகிறேன். கணியத்துக்குரியவர்களே, நவீனத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சிலர்கள் சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். உண்மையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் உண்மைதான். எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இடத்திலே இன்னொரு மனிதரை இன்னொரு கடவுளை கொண்டு வைக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே அதெல்லாம் மிகவும் முக்கியமான விடயம். அது அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதுதான் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய முஃமின்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை காட்டி மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் பார்க்க வேண்டும். உண்மையிலே ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற போது பொதுவாக இந்த கடற்கரை பள்ளி வாயலிலே இந்த நடைபெறக்கூடிய நிகழ்வை எப்படி எடுத்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே அல்லாஹ் அல்லாத ஒருவரை அல்லாஹ்வுடைய இடத்திலே வைத்து அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக அது நடைபெறுவதில்லை. இங்கே யார் சொன்னது அப்படி நடைபெறுகிறது என்று சொல்லி கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் அவ்வாறு பொய் சொல்லி இந்த இடத்தை நீங்கள் அவமதித்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அந்த சொல்லக்கூடியவர்களுடைய மரண தருவாயை ஒவ்வொருவரும் அவதானித்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே பொய் சொல்லக்கூடாது. கணியத்துக்குரியவர்களே, இந்த இடத்திலே ஷாஹுல் ஹமீத் பாத்துஷா நாயகம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பாதையிலே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவர் இருந்து சென்றதற்காக வேண்டி அந்த இடம் கண்ணியப்படுத்தப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலிருந்து நாங்கள் ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இவ்வளவு காலமாக நடைபெறுகிறது என்றாலே அதுவும் மிகப்பெரிய ஒரு அற்புதம். நாங்கள் எத்தனை இடத்திலே எப்படியெல்லாம் இருக்கின்றோம். இந்த இடத்திலே இப்படி இது கௌரவிக்கப்படுகிறது என்று சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த இடத்திலே ரஹ்மத் இறங்குகின்றன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் இஸ்லாமிய நம்பிக்கை. எப்படி வழிகெடுக்குகிறார்கள் என்று சொன்னால், எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்கத்து காவிர்கள்
லாத்து உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்களாம். அவர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஒருவன் என்றுதான் ஏற்றுக்கொண்டார்களாம். சொன்னார்களாம், ஷுஃபாவுனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அது அந்த அனைத்து சிலைகளும் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி மன்றாடும் என்று சொல்லி தான் ஷிஃபாத்து அதாவது வணங்கினார்களாம். அது போன்றுதான் இங்கே இருக்கக்கூடியவர்களும் வணங்குகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படித்தான் வழிகெடுக்கப்படுகிறார்கள், இப்படித்தான் ஈமானை குடைகின்றார்கள். நாங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், உண்மையிலே சில விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது பெரிதாக காட்டப்படுகிறது, அது பிழையாக காட்டப்படுகிறது என்று சொன்னால் இங்கே என்ன விடயம் இங்கே நச்சுக்கருத்து போட்டப்படுகிறது என்பதை நாங்கள் முதலாவதாக அவதானிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு இடத்திலே ரஹமத்து இறங்கும், அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டல் என்று சொல்வது குர்ஆனிலே வரக்கூடிய விடயம். ஏன் மரியம் சூரா நீங்கள் ஆல் இம்ரானை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே சம்பவம் வரும். அந்த வசனத்திலே அந்த அத்தியாயத்திலே வரக்கூடிய சம்பவம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த இடத்திலே விதவிதமான காய்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை கண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்ததுடன் கேட்கின்றார்கள், எங்கே இதெல்லாம் வந்தது? இன்னல்லாஹ யர்சுகு, அந்த குர்ஆன் வசனம் அப்படியே வருகிறது. அடுத்த வசனம் வருகிறது, ஹுனா அலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அந்த இடத்திலே நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் அந்த அத்தியாயத்தை அழகாக படைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிக அழகாக தெளிவாக தரக்கூடிய விஷயம் அது. ஒரு இடம் ரஹமத்து பொருந்திய இடத்திலே அந்த இடத்திலே துஆ கேட்டல் என்று சொல்லக்கூடியது தவறான ஒரு விடயம் அல்ல. அந்த இடத்திலே யா அல்லாஹ் என்று கையை ஏந்தினால் அது அந்த மனிதரிடத்திலே கேட்பது என்று அவர்கள் கருத்து கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் நாங்கள் நிராகரித்தல் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய ஆற்றலைத்தான் நாங்கள் குன்ற வைக்கின்றோம், அல்லாஹ்வுடைய ஆற்றலைத்தான் நாங்கள் இல்லாமல் ஒழிக்கின்றோம் என்பது நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹுக்காக வேண்டி தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த மனிதர்களால் மனிதர்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அவர்கள் ஏனையவர்கள் போன்று மரணித்தால் அப்படியே மரணித்து விடுவார்கள். நான் சொல்லுகிறேன், யதார்த்தத்தை சொல்லுகிறேன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது. நான் அறிவுபூர்வமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், பாருங்கள். இதை யோசித்து பார்த்தாலே சில விஷயங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் வாழ்வார்கள், நல்லவர்கள் வாழ்வார்கள், தீயவர்கள் வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய போதனைகள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அனைத்து விதமான நல்ல விடயங்கள் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து பாவம் என்ற ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கண்ணும் கருத்துமாக இருந்த மனிதர்கள், அவர்களை நாங்கள் சொல்லுகிறோம் வலிமார்கள், அல்லாஹுடைய ஒளிமார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம், இறைநேசர்கள் என்று சொல்லுகிறோம். இவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய போதனைகளை தனது வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் ஏதோ ஒரு வகையிலே வாழ்ந்து மரணித்து விடுகிறார்கள். அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். இவர்களும் அப்படியே செல்லுகின்றார்கள் என்று
அவர்கள் போய்விட்டால் அவர்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறோம். கனியத்துக்குரியவர்களே, சாதாரணமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும், இவர்கள் கூடக்கூடிய இந்த கருத்தை வைத்து பார்த்தால், இவர்கள் கூறக்கூடிய இந்த கருத்தை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் வாழ்ந்த நல்லோர்கள் வாழ்ந்தார்களா வாழவில்லையா, இஸ்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதையெல்லாம் எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? இவர்கள் சொல்லுவதை போன்றோ அப்படி எதுவுமே இல்லை என்று இருந்தால், அன்றைய காலத்தில் செய்தவர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் இருந்து இஸ்லாம் வந்திருக்கின்ற இந்த வழிமுறைகள் பிழை என்று சொல்லுகிறார்கள். ஏதோ இவர்கள் ஏதோ இன்று கண்டுபிடித்தது போன்று ஒவ்வொரு விடயத்தையும் அறிமுகம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் சில விடயங்களை கேட்கின்றேன். நாங்கள் குர்ஆனின் மூலமாக சில விஷயங்களை செய்கின்ற போது அது கூடாது, அதுபோன்று வலிமார்களுடைய தர்காக்களிலே போய் நோய் நிவாரணம் அடைகின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் ஷிஃபாஅத்தை என்று சொல்லுகின்ற போதெல்லாம் அதெல்லாம் ஷிர்க் ஷிர்க் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அல்லாஹ்விடத்தில் தானே கேட்க வேண்டும். இதை அப்படியே நீங்கள் மாற்றி பாருங்கள். வைத்தியசாலைக்கு செல்லுகின்றோம், வைத்தியசாலைக்கு சென்று அந்த வைத்தியரிடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? எனக்கு காய்ச்சல், 2 நாளாக காய்ச்சல், 3 நாளாக காய்ச்சல், இதை எனக்கு எப்படி சரி குணப்படுத்தி தாருங்கள் இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் ஆழமாக ஏதோ நாங்கள் எங்களுடைய கோட்பாடிலே தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கு இல்லாமல் ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்தித்து பார்த்தால், இந்த இடத்திலே பாருங்கள், வைத்தியரை நாடி வைத்தியரிடத்திலே சொல்லுகின்றோம், அவர் டேப்லெட் தருகிறார். அந்த டேப்லெட்டை தந்தவுடன் நாங்கள் குடிக்கின்றோம். குடிக்கின்ற போது இந்த இடத்திலே எங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? இந்த டேப்லெட் போகிறது, இந்த டேப்லெட்டின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே நாங்கள் வைத்து செல்கின்றோமா? அந்த இடத்திலே நாங்கள் உண்மையிலே நாங்கள் யோசிக்க வேண்டும். யதார்த்தத்திலே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹு தஆலா தான் நோயை குணப்படுத்தக்கூடியவன், அல்லாஹ் ஜல சுபஹானஹு வ தஆலா தான் அனைத்திற்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவன் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த விடயம் சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய விடயம், இந்த விடயம் சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய விடயம். இந்த விடயம் தவறல்ல, இதை கேட்க முடியும். இந்த வைத்தியத்தை கண்டுபிடித்தவன் ஏதோ அந்நியவனாக இருப்பான், இந்த டெப்லெட்டை கண்டுபிடித்தவன் ஏதோ ஒரு வகையிலே வேறொரு அந்நிய மதத்தவனாக இருப்பான். அது போகின்ற போது இங்கே ஷிர்க்கு உண்டாகுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்து தன்னை தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்காக வேண்டிதான் வாழ வேண்டும் என்று அல்லாஹுவை விரும்பி வாழ்ந்த மனிதர்களிடத்திலே ஷிஃபா இருக்கும் என்று நாங்கள் சொன்னால் அது ஷிர்க். கணியத்துக்குரியவர்களே, எது ஷிர்க்? முதலாவதாக பார்த்தால் இங்கேதான் ஷிர்க் வர வேண்டும். எனவே ஷிர்க் என்று சொல்லக்கூடியது எப்படி உண்டாகும் என்பதனை நாங்கள் அறிய வேண்டும். ஷிர்க் என்று சொல்லக்கூடியது கண்டது கண்டது எல்லாம் ஷிர்க் 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 என்றால் இதுதான் இங்கே தவறானது. எல்லாவற்றையும் ஷிர்க் என்று சொன்னால் நாங்கள் எதையும் சொல்ல முடியாது. உதாரணமாக நாங்கள் சொல்லுகிறோமே, இந்த விமானத்தை கண்டுபிடித்தவர், லைட்டை கண்டுபிடித்தவர்,
கண்டுபிடித்தவர் என்று சொல்லுகிறோம். அதை நாங்கள் இங்கிலீஷில் சொன்னால் கிரியேட், படைத்தவன். யார் படைத்தவன்? ஒளிபெருக்கியை யார் படைத்தவன்? உண்மையிலே அவர்கள் படைத்தவர்கள் என்றாலும் அல்லாஹ் அதற்கு சக்தி மிக்க வல்லமையுடையவன். அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பது யதார்த்தம். அப்ப நாங்கள் சொல்லுகின்ற போதெல்லாம் சிறுக்குவாதிகளாக மாறிவிடுவோம், முஷ்ரிக்காக மாறிவிடுவோம். இளைஞர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு விடத்தையும் சிந்தித்து பாருங்கள். இது அனைத்தையும் விட்டு விடுவோம், யதார்த்த கருத்துகளுக்கு வருவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இதெல்லாம் எதிர்க்கக்கூடியவர்கள் யார் என்பதனை முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில சில விஷயங்களை வைத்து பிழை என்று சொல்லுவதன் ஊடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த சொல்லக்கூடிய இந்த வஹாபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுடைய பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கிறது. எப்படியான விஷயங்கள் என்றால், குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா பிதஅத்துக்களும், புதிதாக உண்டாகிய எல்லாமே வழிகேடு. முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், மனிதர்கள் தவறிழைப்பார்கள். இரண்டாவது விஷயம். அடுத்தது, நாங்கள் அனைவர்களும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, யதார்த்தத்தில் நாங்கள் வெளிரங்கத்தில் பார்க்குகின்ற போது இந்த விடயங்கள் எல்லாம் சரியாக விளங்கும். இதை வைத்து நிறுவுகின்ற போது அனைத்தும் எங்களுக்கு சரியான முறையில் தானே சொல்லுகிறார்கள் என்று சொல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மடத்தனமாக பேச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குல்லு பிதஅத்தின் தலாலா என்று சொல்லுகிறார்கள், எல்லாம் புதிதாக உண்டாகிய அனைத்துமே வழிகேடு. இது உண்மையிலே எல்லாமே வழிகேடு என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் செய்வது. ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எது எதெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அப்படி வைத்து விடுவார்கள். இதுதான் முதலாவது குழப்பத்தின் முதலாவது அடித்தளமே இதுதான். அந்த ஹதீஸ் இவர்களுடைய விவகாரமே ஒரு ஹதீஸை அவர்களே புரிந்து கொள்வது. குர்ஆனிலே மஜாஸ் என்ற ஒன்று இருக்கிறது, ஹக்கீகத் என்ற ஒன்று இருக்கிறது, ஒன்றை நாடி பிற ஒன்றை நாடுவது, இதெல்லாம் குர்ஆனுடைய நயம். நயத்தை எல்லாம் குழப்பி மனிதர்களுக்கு மத்தியிலே நச்சு கருத்துக்களை கொள்ளக்கூடிய ஷைத்தான்கள். நான் சொல்லுகிறேன் பாருங்கள், குல்லு பிதஅத்தின், எல்லா பிதஅத்தும் என்றால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் ஆக்கள் உலமாக்கள் என்ன சொல்லுவார்கள், குல்லு பிதஅத் என்றால் எல்லா பிதஅத்துக்களும் என்பதிலே இரண்டாக பிரிப்பார்கள். எப்படி? நல்ல பிதஅத், பிதஅத்தே ஹசனா, பிதஅத்தே சையிஆ என்று இரண்டாக பிரிப்பார்கள். பிரித்து அதற்கான விளக்கத்தை தருவார்கள். ஆனால் இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், இல்லை, பிதஅத் எல்லாமே உண்டுதான், அது என்னது நல்லது கெட்டது, இங்கேதான் பிழை. முதலாவது பிழை இதுதான். அடுத்தது, மனிதர்கள் என்றாலே தவறிழைப்பார்கள். இதை வைத்து என்ன சொல்வார்கள், மதுஹபுடைய உலமாக்களை, ஹம்பலி அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதுஹப், அவர்களை, அவர்கள் மனிதர்கள் தானே, தவறிழைப்பார்கள் தானே. இந்த வாதம், இப்படியான இந்த வாதத்தை கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே நச்சு கருத்துக்களை கொள்ளக்கூடிய சொல்லக்கூடியவர்கள், இவர்களை நாங்கள் இவர்களுடைய கருத்துக்களை பார்க்குகின்ற போது உண்மையிலே இவர்கள் இந்த அடிப்படையை வைத்து தான் இவர்கள் போதிக்கின்றார்கள். இந்த போதனையை செய்யக்கூடிய இவர்களுடைய இந்த கருத்தை எல்லாம் பார்த்தால் இஸ்லாத்துடைய கலாச்சாரம் அனைத்துமே நீங்கிவிடும்.
இஸ்லாத்துடைய கலாச்சாரம் அனைத்துமே நீங்கிவிடும். எப்படி? முதலாவதாக இவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்தை பார்த்து வசீலா என்பது கூடா என்று சொல்வார்கள். வசீலா என்பது கூடாது, மறைத்தவர்களுக்கு குர்ஆன் ஓத முடியாது, மனித்தவர்களுக்கு ஈசாலு சவாம் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு கருத்துக்கள், உண்மையிலே இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. வசீலா என்று சொல்வது துஆவினுடைய மிக உன்னதமான ஒன்று. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம், யா அல்லாஹ், எனக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைகளை நீ நிறைவேற்றி தாயா அல்லாஹ் என்று கேட்கின்றோம். அந்த நேரத்திலே அந்த வசீலா என்ற ஒன்று என்றால் இவர்களுடைய பொருட்டின் மூலமாக இந்த துஆவை கபூல் செய்திடியா அல்லாஹ் என்று கேட்கின்றோம். இது தவறு என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே இது தவறு என்று சொன்னால் ஹதீஸ் இருக்கிறது, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். மூன்று நபர்கள் செல்லுகின்றார்கள், ஒரு குகையிலே செல்லுகின்ற போது பாறை மூடிவிடுகிறது. அந்த மூன்று நபர்களும் தன்னுடைய அமட்களை கொண்டு பிரார்த்திக்கின்றார்கள், அந்த பாறை விலகுகிறது என்பதாக ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. இங்கே நான் ஹதீஸை சொல்லி நான் ஆதாரம் காட்ட வரவில்லை. நாங்கள் யதார்த்தத்திலே ஒவ்வொன்றையும் பார்க்குகின்ற போது இது சர்வ சாதாரணமாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விடயம். அது இப்பொழுது பெரிதான ஒன்றாக ஏதோ புதிதாக ஒன்றை செய்வது போன்று சித்தரிக்கப்படுகின்றோம். அல்லாஹ் அல்லாதவர்களை யாரையும் நாங்கள் வணங்குவதும் இல்லை, யாரை அழைப்பதும் இல்லை. இது எங்களுடைய உண்மையிலே மிக பிரதானமான அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்துடைய நம்பிக்கை இதுதான். ஆனால் இங்கே சொல்லுவதெல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றார்கள், இதை நம்பி வழிகட்டுவிட வேண்டாம், தவறான வழிக்கு சென்று விட வேண்டாம். சொல்லக்கூடிய விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள் என்று சொல்லிதான் வழிகெடுக்கப்படுகிறார்களே ஒழிய இப்பொழுது அது கூடாது இது கூடாது என்றெல்லாம் வழிகெடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கெல்லாம் உலமாக்கள் ஒவ்வொருவர்களும் பதில் கொடுத்து விட்டார்கள். கபரடியிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தல், ஈசாலு சவாப், குர்ஆன் ஓதி நோய் நிவாரணம் தேடுதல், ஒருத்தரை ஞாபகப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற அனைத்து வாதத்திற்குமான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே. இப்பொழுது வழிகெடுக்கப்படுவதெல்லாம் எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள், அல்லாஹுக்கு நிகராக யாரையும் வைக்க கூடாது. உண்மையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, அதுதான் உண்மை, அது யாரும் மறக்கவோ முடியாது. அல்லாஹ் அல்லாதவர்களை யாரும் அழைக்க முடியாது, அல்லாஹ் அல்லாதவர்களை யாருக்கும் வணங்கவும் முடியாது. இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துதல் என்று சொல்லக்கூடியது அது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். எப்படி என்று சொன்னால், ஞாபகப்படுத்துதல் என்பதுதான் இந்த நிகழ்வு. வாழுகின்ற போது அல்லாஹுக்காக வேண்டி தனது வாழ்க்கையே தியாகம் செய்த உத்தமராக வாழ்ந்து மரணித்தவர்களை இங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய புகழ், அவர்கள் வாழுகின்ற போது எப்படி குர்ஆனுடைய போதனைகளை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே நடந்தார்கள் என்பது ஞாபகப்படுத்தப்படுகிறது. வேறு எந்த ஒரு விடயமுமே இல்லை. அவர்களை வைத்து, அவர்களை அழைத்து, அவர்களை வணங்கி என்ற ஒரு விடயம் இங்கே நடைபெறுவது கிடையாது.
மாறாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்த தனது வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த அந்த மனித புனிதரை ஞாபகப்படுத்துகின்ற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். எப்படியான விடயம் என்று சொன்னால், நாங்கள் பார்த்தால் சஃபா மர்வாவுக்கு இடையிலே நாங்கள் இப்பொழுது கடமை ஓடுவது, சஹி ஓடுதல் என்று சொல்வது கடமையான ஒரு விடயம். ஆனால் அதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏன் கடமையாக்கியிருக்கிறான்? அல்லாஹுக்காக வேண்டி அன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் கேட்டு அழுததற்காக வேண்டி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடினார்கள், தண்ணீரை தேடி ஓடினார்கள் இரண்டு மலைக்கும் இடையிலே. அதுபோன்று இப்பொழுது நாங்கள் ஓடுகிறோம். ஏன்? அல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகத்தை எடுத்து காட்டுகிறான். தியாகத்தை எடுத்து காட்டுகிறான். அது போன்றுதான் இந்த ஒரு நிகழ்வும். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய தியாகத்தை இங்கே கவிநடையிலே பாடப்படுகின்றன. அவர்களுடைய தியாகங்கள் இங்கே கவிநடையிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதே ஒழிய இங்கே அவர்களை வணங்குதல் என்ற ஒன்று இடம்பெறுவதில்லை. இப்பொழுதெல்லாம் பிரச்சாரம் எப்படி நடைபெறுகிறது என்றால், லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறார்களே, வணங்கியது போன்று அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அதே போன்ற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது என்று தவறாக சுட்டிக்காட்டி ஒட்டுமொத்த நல்ல அமைக்கலையெல்லாம் இல்லாமல் ஆக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும். உலமாக்களை அணுகி ஒவ்வொரு சந்தேகங்களையும் கேட்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நடப்பதை கொண்டு ஒருவர் வெளிரங்கத்தை வைத்து இங்கே முடிவெடுத்துக் கொள்ள முடியாது. சரியான நிகழ்வு என்ன இங்கே நடைபெறுகிறது, உலமாக்களால் எது வழிகாட்டப்படுகிறது என்பதை பார்த்துதான் அதை விமர்சிக்க வேண்டும். வெளிரங்கத்தில் அது இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி மனிதர்களை இந்த இந்த இடத்தை கேவலப்படுத்துவது என்பது மிகவும் தவறான ஒரு விடயம். வரலாற்று ரீதியிலே நாங்கள் இதனுடைய அற்புதங்களை எல்லாம் பார்க்கலாம். சுனாமி வந்தபோது அனைத்தும், கடற்கரையில் இருந்த அனைத்தும் அழிவுற்றன. இந்த மஸ்ஜிதிற்கு ஏதாவது நடைபெற்றதா? வரலாற்று ரீதியிலே நாங்கள் பார்க்குகின்ற போது அதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே என்ன என்று சொன்னால், தனது புத்திக்கு எட்டாத ஒரு விடயம் கூடாது. ஒருவர் சொல்லுவார், எப்படி என்று சொன்னால், அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது. எப்படி உருவம் இருக்கிறது? மறுமையிலே பார்க்குகின்ற போது கண்ணால் தானே பார்க்கலாம். அப்ப உருவம் இல்லாட்டி எப்படி பார்ப்பது? இதெல்லாம் தவறான ஒரு விடயம். இதையே வைத்தே நாங்கள் இவர்களுடைய வாதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், வெளிரங்கத்தை வைத்து ஒவ்வொன்றுக்குமான ஃபத்வா வழங்கப்படுகிறதே ஒழிய அனைத்தையும் அலசி பார்த்து ஃபத்வா வழங்கப்படுவது கிடையாது. அனைத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சி இங்கே சொல்லப்படுவதில்லை. ஒன்றை பார்த்தால் இதுதான் இதற்கு ஃபத்வா. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒரு விஷயம் எங்களுடைய புத்திக்கு எட்டாது என்றால், உண்மையிலே எங்களுடைய புத்தியை கொண்டு ஹதீதுக்கும் குர்ஆனுக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. அதை ஆராய்ந்து அலசி பார்த்து சொல்லிவிட்டார்கள். அப்படி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இலக்கண ரீதியில், இலக்கிய ரீதியில்
பாண்டித்துவம் பாண்டித்தியம் பெற்றுதான் நாங்கள் அலசி ஆராய வேண்டும். ஆனால் இங்கே அது நடைபெறுவதில்லை. தண்ட போக்கிலே ஒவ்வொருவரும் ஆராய்ந்து கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய தவறான ஒரு விடயம். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். புத்திக்கு எட்டாத ஒன்று என்று சொல்லுகின்ற போது, அதை நாங்கள் நிராகரிக்கிற போது, 50 வருடம் 100 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு போனின் மூலமாக நாங்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். இப்பொழுது இதே 100 வருடத்துக்கு பிறகு ஒரு தொலைபேசியின் ஊடாக, ஒரு கருவியின் ஊடாக எங்கேயோ இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் பார்க்க முடியும் என்றால் ஏற்றுக்கொள்வோமா? இப்பொழுது அதை செய்திருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே எவ்வளவு விடயங்கள் இதற்குள் நடைபெறுகிறது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தானே. இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது இதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய ஆற்றல், அதுபோன்று வழிமார்களுடைய ஆற்றல் என்று சொல்லுகின்ற போது ஏன் எங்களது உள்ளம் ஏற்க மறுக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். கணியத்துக்குரியவர்களே, உண்மையிலே இந்த இடத்தை அவமதிக்கக்கூடிய வர்கள் அனைவர்களும் பயந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே என்ன நடைபெறுகிறது என்பதனை அலசி பார்த்து விமர்சனம் செய்ய வேண்டுமே ஒழிய, தண்ட போக்கிலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் வந்த வாக்கிலே சொல்லுவது மிக தவறான ஒரு விடயம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு, இறைவஞ்சல சுபஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் நேரான வழியை தருவதற்கு கிருபை செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وَسَلَّمْ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ يَا رَبِّ صَلِّ عَلَيْهِ وَسَلِّمْ. இதுவரை நேரமும் இம்மத்தியிலே உரை நிகழ்த்தி விடைபெற்றிருந்த கல்முனை மொஹியுதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலே பகுதி நேரமாக இயங்கி வருகின்ற ஹிஃபுத் பிரிவுக்கான அதிபர் சங்கைக்குரிய மௌலவி MHM தன்சீம் ஹவுசி அவர்களுக்கு கல்முனை மொஹியுதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல் மற்றும் கடற்கரை பள்ளி வாசல் நாகூர் ஆண்டகி தர்கா ஷரீப் நம்பிக்கையாளர் சபையை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்த கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், மதரசா மாணவர்கள், ஏனைய சகோதரர்கள் மற்றும் நேரடி ஒளிபரப்பு செய்திருந்த மிஆராஜ் முகநூல் தொலைக்காட்சி, அதே போன்று அஸ்டோவாய்ஸ் முகநூல் தொலைக்காட்சி உத்தியோகத்தர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.